வீடியோ பார்க்க போறேனா தக்காளி ரசம் தான் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன சைஸ்ல புளி உப்பு போட்டுருக்கேன் மஞ்சள்தூள் போட்டுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் வாங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் வைக்க தேவையான பொருள் போட்டுக்கலாம் ஆறு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுற வீடியோ தான் இது நல்லா பாருங்கள் மெத்தடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் யாருக்குமே வராது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் தக்காளி ரசம் நல்லா பழமாக இருக்கும் தக்காளியை போட்டு கரைச்சிக்கோங்க ஏன்னா கல் மாதிரி இருந்ததுன்னா கரையாது நல்லா கரைச்சாச்சு தக்காளியை கரைச்சி விட்டாச்சு தக்காளி ரசத்துக்கு தக்காளி கரைச்சாச்சு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில பூண்டு போட்டுக்கலாம் ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் கடுகு பெருங்காய போட்டுக்கலாம் ரசத்தை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரசம் தக்காளி ரசம் கரெக்டாக நுரம் வரும்போது எடுத்துடணும் நுரம் வரும்போது எடுத்துடணும் கொதிக்கக்கூடாது ரசம் நல்லா இருக்காது அவ்வளோதான் நுரம் வரப்போகுது நுரம் வந்தோடனையும் ரசத்தை எடுத்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நுரம் வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்